எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். ஜனவரி 22 அயோத்தி ராமர் கோவில் திறப்பு அன்னைக்கு நாடு முழுவதுமே ராமர் பற்றியும் ராமர் கோவில் பற்றியும் உற்சாகமான பல பதிவுகளை நம்மளால சமூக வலைதளங்கள்ல பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்தியால இருக்க தென் பகுதியில தமிழ்நாட்டில் மட்டுமே ராவணன் அப்படின்ற ஹேஷ்டாகும் ராவணன் பற்றி பல நல்ல முக்கியமான விஷயங்களையும் பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ராவணன் அப்படின்ற ஹேஷ்டாக் தான் அன்னைய தினத்தோட ரொம்ப பெரிய பேசு பொருளாகவும் ட்ரெண்டிங்லையும் இருந்துச்சு. ராமாயணத்துல ராவணன் ஒரு பிரதான எதிர்கதாபாத்திரமா இருக்கிறதுனாலையும் ராவணன் ஒரு தீவிர சிவபக்தர் அப்படின்றதுனாலையும் இந்திய நாட்டுல ராவணனுக்கு கோயில்கள் அப்படின்னும் இருக்கு. பல கோவில்கள்ல ராவணனுக்கு தனியா ஒரு இடமும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ராவணனை போற்றப்படுவதற்கான காரணமே முற்றிலுமே வேறா கருதப்படுது. தமிழ்நாடு ராவணனை கொண்டாட தொடங்கியது எப்போ, எதுக்காக அப்படின்ற காரணத்தை தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். 19ஆம் நூற்றாண்டுல வெளிவந்த தத்துவ விவேசினி இதழ்ல மாசிலாமணி முதலியார் சில இடங்கள்ல ராவணனை உயர்த்தி சொல்லியிருக்காரு. அதே போல அயோத்திதாசருமே அவருடைய எழுத்துக்கள்ல ராவணனை ரொம்பவே உயர்த்தி போற்றி பாடியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் 20ஆம் நூற்றாண்டுலதான் திராவிட இயக்கத்தினர் ராவணன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சித்தரிக்க ஆரம்பிச்சாங்க. திராவிட இயக்க கவிஞரான பாரதிதாசன் ராவணன் பற்றி பல பாடல்களை எழுதியிருக்காரு. அவர் எழுதின தென்றிசையை பார்க்கிறேன் அப்படின்ற பாட்டு முழுக்க முழுக்க ராவணனை பெருமையா பேசக்கூடிய பாட்டா தான் அமைஞ்சிருக்கு. இதன் பிறகு திராவிட இயக்கத்துடைய மிக முக்கிய தலைவரான அண்ணாவோட காலத்துலதான் ராவணன் ரொம்பவே நல்லவன், ராமனை விட ராவணன் எந்த ஒரு இடத்துலயும் குறைஞ்சவன் கிடையாது, ராமனை விட ராவணனுக்கு நிறையவே நற்குணங்கள் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா அவருடைய கருத்தை முன்வைச்சாரு. அப்பதுல இருந்துதான் ராவணன் ரொம்பவே நல்லவன் அப்படின்ற கருத்து ரொம்பவே எல்லோரிடமும் மக்கள் மத்தியில முன்வைக்க ஆரம்பிச்சது. அப்பத்துல இருந்துதான் மக்கள் மத்தியில இந்த கருத்து ரொம்ப ஆணித்தனமா முன்வைக்கப்படுது. 20ஆம் நூற்றாண்டுல நடந்த தமிழ் மறுமலர்ச்சிக்கு பிறகுதான் ராவணன் திராவிடர் அப்படின்னும் ராவணன் தமிழ் மரபை சேர்ந்தவர் தான் அப்படின்ற கருத்தும் முன்வைக்கப்படுது. ஆனா தமிழ் மரபை பொறுத்த வரைக்கும் ராவணனை தூக்கி பிடிக்கும் மரபு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த ராவணனை தூக்கி பிடிக்கும் மரபு உருவாச்சு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டுல பிராமணர் அல்லாதோர் இயக்கம் வலுப்பெற்ற போது தமிழ்நாட்டுல கம்பராமாயணம் ஒரு பெரிய செல்வா கூட இருந்தது. கம்பராமாயணத்துல இருக்க ராமன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தை பிராமணர்கள் ஒரு முக்கிய அடையாளமா முன்வைச்சாங்க. ஆகவே பிராமணர்களையும் ராமன் அப்படின்ற கதாபாத்திரத்தையும் எதிர்க்கிறதுக்காகவே ராவணன் அப்படின்ற கதாபாத்திரத்தை திராவிட கழகம் ரொம்பவே தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சாங்க. 1950களில் திராவிட நாடுகள்ல ராமலீலாவுக்கு பதிலா ராவணலீலா நடத்தி அதுல ராமனோட உருவத்தை கொளுத்தினா என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரை அவர்கள் கேள்வி எழுப்பியிருப்பாரு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல ஒரு நாள் ராவணலீலா நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியும் சொல்லியிருப்பாரு. இதுக்கு நடுவுல பேரறிஞர் அண்ணா கம்பராமாயணத்தை தாக்குற விதமா கம்பரசம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாரு. இந்த கம்பரசம் அப்படின்ற நூல் முழுக்க முழுக்க கம்பராமாயணத்தை விமர்சிக்கும் விதமாவே அமைஞ்சிருக்கும். ஆனா ராமன் அப்படின்ற கதாபாத்திரத்தை எதிர்க்கிறதுக்காக ராவணன் அப்படின்ற கதாபாத்திரத்தை பெரியார் என்னைக்குமே தூக்கி பிடிச்சதே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இங்க ரொம்பவே முக்கியமான ஒன்னா பார்க்கப்படுது. ராமன் தான் நல்லவன், ராவணன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் தமிழ் சினிமாவிலயும் சரி இந்திய சினிமாவிலயும் சரி வெளிவந்துச்சு. ஆனா இதெல்லாம் மக்கள் மத்தியில ரொம்ப பெருசாலாம் பேசப்படல, ராமன் தான் நல்லவன் அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இல்ல இல்ல ராவணன் தான் நல்லவன் அப்படின்னு இன்னும் சில பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ராமன் அப்படின்ற கதாபாத்திரத்தை பிஜேபி தான் ரொம்பவே உயர்த்தி பிடிக்கிற ஒரு கட்சியா இருந்துட்டு இருக்கு. 1980களில் பிஜேபி ஆரம்பிச்சாலும் அவங்களுடைய நோக்கம் எல்லாம் ராமனை உயர்த்தி காட்டுறதாகவும் இருந்துச்சு. தமிழ்நாட்டு மக்கள் ராமர் கடவுளை என்னதான் வணங்கினாலுமே தமிழ்நாட்டில் ராவணன் நிலைச்சு நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திராவிட கழகங்கள் தான் இதில் முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஜனவரி 22 அயோத்தி ராமர் கோவில் திறந்ததுக்கு பிறகு ராமருடைய குணாதிசயங்கள் என்ன, ராமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசும்போது ராவணன் எப்படிப்பட்டவர், ராவணன் எதனால் தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கிறாரு அப்படின்றதையும் நம்ம திரும்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது.